மதியானம் முள்ளங்கி முள்ளங்கி சுண்டக்காய் சாம்பார் பாவக்காய் வறுவல் கேரட் பச்சை பட்டாணி பொரியல் எலுமிச்சம்பழம் ரசம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். சாம்பார் 200 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். கேரட்டு பச்சை பட்டாணி பொரியல் 2 கேரட் 100 கிராம் பச்சை பட்டாணி இது 200 கிராம் பாகற்காய் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சப்பொடி உப்பு சாம்பார் பொடி தக்காளி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் ரசத்துக்கு நெய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாகற்காயை முதல்ல வேக போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கேரட் பொரியலுக்கு. கடுகு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்தோடனே 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிது இப்போ பச்சை பட்டாணி போடுறேன். இதை 2 நிமிஷம் வதக்கலாம். பச்சை பட்டாணியை மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கேரட்டை போடுறேன். இப்போ கேரட்டுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். தண்ணியெல்லாம் விட வேணாம். இந்த கேரட் சாறுலேயே கேரட் வெந்துடும். ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாகற்காய் வெந்துருச்சு. ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இதை வடித்து எடுத்துக்கலாம். கேரட் வெந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். நல்லா பிரட்டிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம பாகற்காய் வறுக்கலாம். அதுக்கு தாராளமா 4 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ பாகற்காய் போடுறேன். பாகற்காயை வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு போடணும். இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கணும். அதுக்கப்புறமே உப்பு காரம் போடலாம். அந்த பாகற்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போகணும். அப்போதான் பாகற்காய் ரோஸ்ட் ஆகும். நல்லா 2 நிமிஷம் இந்த பாவக்காயை வறுத்துட்டேன். அதில்
இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு. சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். இதை நல்லா கிளறி சின்ன அடுப்பில் வச்சிடலாம். ஸ்லோ ஃபயரில் வறுபடணும், மொறு மொறுன்னு வறுபடணும். சின்ன அடுப்பில் இதை போட்டிருக்கேன், அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அடுப்பில் சாம்பார் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இந்த காயை போட்டு வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த வேக வச்ச பருப்பை இதில் விடுறேன். காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சாம்பார் பொடியெல்லாம் போடலாம். இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். முள்ளங்கி எழுந்திரிச்சு இப்போ நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். சாம்பார் பொடி போடுறேன், 3 ஸ்பூன் போடுறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாச்சு, அதனால் இப்போ மஞ்சப்பொடி போட வேண்டாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும், அதுக்கப்புறம் தாளித்து கொட்டலாம். சாம்பாரை இப்போ மூடி வைக்கிறேன். இப்போ எலுமிச்ச மிளகாய் ரசத்துக்கு இடிச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 5/6 பல் பூண்டு, 1 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாகற்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அடுப்பை அணைச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ சாம்பார் கெட்டியாக ஆகிடுச்சு, அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை போடுறேன். இப்போ கடுகு, ஜீரகம், பெருங்காயம் தாளித்து கொட்டலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிக்கிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சிறிது கருவேப்பிலை. அடுப்பு அணைச்சிட்டு பெருங்காயம் போடுறேன். இதை இப்போ சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ரசம் வைக்க போகிறேன். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்,
அதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு இதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் தக்காளியை. இப்போ தக்காளியை நல்லா கரைச்சிட்டேன். இப்படி தக்காளியை கரைச்சி விட்டால் தான் ரசம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரசம் தாளிக்க போகிறேன். நெய்யில் தாளித்தா தான் ரசம் ருசியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக கடுகு போட்டால் போதும். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். அது வெடித்தோடனே இந்த இடி மிளகு ஜீரகம் பூண்டு மிளகாய் இடித்ததெல்லாம் போட்டு வதக்கலாம். இப்படி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்ச பருப்பு தண்ணியை விடலாம். வறுபட்டுருச்சு, இதை விடுறேன். இப்போ ரசம் கொதிச்சு வருது, நொறச்சு வருது. இப்போ கருவேப்பிலை போட்டு கொதிச்சு வரையில் பெருங்காயத்து பொடி போடணும். அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு தான் எலுமிச்சம்பழம் குழியணும். எலுமிச்சம்பழம் குழிஞ்சு கொதிக்க விடக்கூடாது. அரை மூடி எலுமிச்சம்பழம். டியூஸ்டே லஞ்ச் சாதம் முள்ளங்கி சுண்டக்காய் சாம்பார் எலுமிச்சம்பழ ரசம் கேரட் பச்சைப்பட்டாணி பொரியல் பாகற்காய் வறுவல் பருப்பு நெய் தயிர். டியூஸ்டே லஞ்ச் ரெடி.